ஒரு படம் வெற்றி பெறலன்னா அதுக்கப்புறம் இந்த முயற்சிகள் வந்து இருக்காது, தொடங்க மாட்டாங்கன்ற ஒரு பயம் எனக்கு எப்பவுமே இருக்கும். பரியரும் பெருமாளும் அந்த பயத்தோடு தான் நான் இருந்தேன். இந்த வெற்றி, இந்த மாதிரி நிறைய இளைஞர்களை, நிறைய எழுத்துக்களை, நிறைய உணர்வுகளை டெஃபினட்டாக அதோட ஸ்டைல்லே சொல்லும் நான் நினைக்கிறேன். சினிமா அப்படின்ற ஒரு இங்கே ரெகுலர் ஒரு ஃபார்மெட்குள்ளே சிக்காம அவங்க பயங்கர சுதந்திரமாக எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை நிச்சயமாக பரியரும் பெருமாள் வெற்றி தரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அந்த நோயை ஒழிக்கிறப்போ ஒட்டுமொத்த பொது சமூகம் தான் அதில் பயன்பெறும். அப்போ அது எப்படி வந்து தலித் சினிமா, தலித் அல்லாத சினிமான்னு எனக்கு தெரியவே இல்லை. இதுவே ரொம்ப மோசமானது. நான் இப்போ படம் எடுக்கிறப்ப வந்து எல்லாரும் தலித் சினிமா தலித் சினிமா சொன்னாங்க. இப்போ மாறி வந்தோடனே இதுதான்டா தலித் சினிமான்னு சொன்னாங்க. இது பயங்கரம் முரண். அதனால் பேசுறதுக்கான வார்த்தைகள் அவங்களுக்கு அதுதான் இருக்குது. அதுமாரி வேறு எந்த வார்த்தையும் இல்லை. அதனால் அப்படி தான் பேசிட்டு போவாங்க. நமக்கு ஒரு நாள் ஜாலியாக அதை கேட்டு இருப்போம். அதுக்கப்புறம் வந்து படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அப்புறம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச படம். என்னுடைய அசன்டாக்டர் எல்லாமே பார்த்துருக்காங்க. எல்லாருமே நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. அதனால் ஒரு பயம் இருந்தது, இந்த படத்தை எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம பேசுறது வந்து என்ன மாதிரியான பிரச்சனை அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அட்டகத்தி நான் படம் சினிமா பண்ண வரப்போ வந்து இந்த மாதிரிலாம் படம் எடுத்தால் ஓடாதுன்னு சொன்னாங்க. குறிப்பாக வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, அம்பேத்கர் படத்தை வச்சாலே வந்து மதுரையை பற்றின்னு எரியும்லாம் சொன்னாங்க. அப்புறம் அதை மீறி தான் வந்து இன்றைக்கி வந்து அம்பேத்கர் நான் ஆவேன் அப்படின்னு சொல்லி பேசுகிற வார்த்தையுள்ள ஒரு படம் இன்றைக்கி வந்து தமிழகம் முழுக்க இல்லை உலகம் முழுக்க பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு. இது ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறேன். ஏன்னா மக்கள் அப்படின்றவங்க வந்து பொதுவாக அவங்க வந்து திறந்த மனதோடு தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம என்ன சொல்லணும், சொல்ல விரும்பணும் அப்படின்றது வந்து நம்முடைய முயற்சி தான். அதை அவங்களுக்கு ஏற்றுக்கிற மாதிரியான மனநிலையில் சொன்னால் டெஃபினட்டாக ஏற்றுப்பாங்கன்றது தான் என்னுடைய அட்டகத்தை. நான் எப்படி பண்ணணும் அந்த டைமில் நான் யோசித்தது அது தான். ஏன்னா உதிரிப்பூக்களை வெற்றியடைய செய்த மக்கள் தான் இவங்க. உதிரிப்பூக்கள் மாதிரியான ஒரு சீரியஸான ஒரு படத்தை கூட வந்து இங்கே மக்கள் வந்து வெற்றியடை வச்சுருக்காங்க. பராசக்தி மாதிரியான படங்களை வெற்றியடை வச்சுருக்காங்க. சமூக ரீதியாகவும் சரி, கலை ரீதியாகவும் சரி, மிக முக்கியமான முன்னெடுப்புகளை வெற்றி பெற வைத்த தமிழக மக்கள் தான். ஏன்னா 16 வயது நிலை ரொம்ப முக்கியமான ஒரு அது ஒரு மூமெண்ட் மாதிரி. அது அந்த மாதிரி தான் நானும் சினிமாவை யோசித்து, சினிமா ரசிகர்களை யோசித்து என்னுடைய படங்களை நான் எடுத்துகிட்ருக்கிறேன். அதன் அடிப்படையில் தான் பரியரும் பெருமாளும் எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லாமல் நீ என்ன நினைக்கிறியோ அதை எடு. ஆனால் அதுக்கு அதனால் என்னால் முடிஞ்ச நிதியுதவி தான் அந்த படத்தில் என்னால் பண்ண முடிஞ்சது. அவன் அந்தளவுக்கு சுந்தரமான ஒரு நிதியுதவி இந்த படத்துக்கு கிடச்சிதான் அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏன்னா அவ்வளோ லிமிட்டேஷன் டைரக்டருக்கு இருந்திருக்கும். ஆனால் அதை மீறி புளியங்குளம் கருங்குளம் தானடா, புளியங்குளம் கருங்குளம் அந்த மக்களுடைய உதவினால் இந்த படத்தை வந்து ரொம்ப சூப்பராக ஒரு மண்ணோட மண் சார்ந்த அவ்வளோ பெயினை சாலிடாக எடுத்து கொடுத்துருக்காரு. அதே நேரத்தில் வந்து இந்த மாதிரியான படங்கள் ஓடும் ஓடாது அப்படின்றத பிம்பத்தையே உடஞ்சிருக்கு இந்த பரியரும் பெருமாள் வெற்றியின் மூலமாக. வாய் தவறியோ தவறியோ ஒரு தெரியாமலேயோ செய்த ஒரு தவறு, நான் தமிழ்நாட்டிலேயே செய்த தவறு என்று உணர்ந்து மன்னிப்பு கேட்டவன் நான் ஒருத்தர் தான். வன்னியர் கோவிலில் வன்னியர் தான் அர்ச்சகராக இருக்கிறார். திருப்பி அதுக்கு நான் பதில் சொல்லி நான் தமிழிசையோட சண்டை போடுறதுக்கு பாரதிய ஜனதாக்கு வந்திருக்கேன். இல்லை இல்லை ஒரு நிமிஷம் இல்லை இல்லை யாராவது டிபேட் பண்ணணும்னா வாங்க என் காரில் உட்காந்து டீ சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம். நம்ம சபரிமலை விஷயத்துக்கு சொல்கிறாங்க நாளைக்கு உச்சநீதிமன்றம் பெண்கள் போகலான்ட்டா நாளைக்கே கிளம்பி எல்லாரும் போயிட முடியாது, போக மாட்டாங்க. ஒரு கள்ள உறவுக்கு வந்து ஆணை மட்டும் தண்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அந்த செக்ஷன் எடுத்து நியாயமான ஒரு விஷயம்தான். நாம எல்லார் கையிலயும் செல்போன் இருக்கு, ஆனால் நாம எல்லாரும் ஜட்ஜ் ஆகிட முடியுமா? தமிழ்நாட்டிலே சொல்றாங்க எல்லா கோவில்லையும் ஐயர் தான் குருக்கள் கிடையாது. தமிழ்நாட்டில் 58% கோவிலில் ஐயர் அல்லாதவர்கள் தான் அர்ச்சகர்களாக இருக்கிறார்கள். நான் தமிழிசையோட சண்டை போடுறதுக்கு பாரதிய ஜனதாக்கு வந்திருக்கேன். நான் தமிழிசையோட சண்டை போடுறதுக்கு பாரதிய ஜனதாக்கு வந்திருக்கேன். சர்க்கார் ஆடியோ ஃபங்க்ஷன்ல பேசிக்கிறா. இன்னொன்னு, அவரு பேசுறதுக்கு அவருக்கு உரிமை இருக்கிறது பேசுறாரு, என்ன தப்பு? யார் இந்த ஓபிஎஸ், யார் இந்த முதல்வர் எடப்பாடி, யார் இந்த அமைச்சர் ஜெயக்குமார், யார் இந்த அமைச்சர் விஜயபாஸ்கர், இவர்களோட சொத்து பின்னணி என்ன? இன்னைக்கு விஜய் மன்றமா? விஜய்க்கு மன்றம் அதிகம். அதே மாதிரி அடுத்து சிலம்பரசனுக்கு தமிழ்நாட்டில் ஓபிஎஸ் எல்லாம் தனியா நின்று ஓட்டு வாங்க முடியுமா? நாங்க ஆட்சிக்கு வரமோ இல்லையோ, ஆனா நாங்க நினைக்கிறவங்க தான் ஆட்சிக்கு வர முடியுங்கிற இடத்தை உருவாக்கும்.